ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் கமிஷன். இன்றைக்கி 144 போட்டிருக்க நேரத்தில் ஆன்லைன் மூலமாக இ பாஸ் எடுத்து நீங்கள் வெளியூர் எப்படி போகலாம், அந்த இ பாஸ் எடுக்கிறது எப்படி, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இ பாஸ் எடுக்கிறதுல மேஜராக ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று இண்டிவிஜுவல், இன்னொன்று இண்டஸ்ட்ரியல். இண்டிவிஜுவல்னால் நாம் மட்டும் போகிறது, அதாவது நம்மளோட நம்ம ஃபேமிலி. அதேமாதிரி இண்டஸ்ட்ரியலுங்கிறது 20 பேருக்கு மேலே உள்ள கம்பெனி, அவங்க வந்து இ பாஸ் எடுத்து அவங்க ஒர்க்கரை வர வைக்கிறதுக்கு. ஸோ நம்ம இண்டிவிஜுவலை பற்றி பார்க்கலாம். இண்டிவிஜுவலில் 4 ரீசனுக்காக நீங்கள் வெளியே போகிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஒன்று மேரேஜ், டெத்து, மெடிக்கல் எமர்ஜென்சி, ரிட்டன் டு ஸ்டாண்டர்ட் பீப்புள், அதாவது தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் வெளியே போகணுன்னா அதுக்கு தனியாக. ஸோ இண்டஸ்ட்ரியலையும் இதுமாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, வித்தின் சென்னை லிமிட்டு, அவுட் சைட் சென்னை லிமிட்டு. ஸோ அதை பற்றி தான் நீ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் பிசி ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரில் இந்த லிங்கை டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பிசி இல்லைன்னா உங்கள் மொபைலில் கூட பார்க்கலாம். உங்கள் மொபைலில் பார்க்குறதுக்கு உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த 3 டாட்டா கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் மோடு அதை எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் வர ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் உங்கள் வண்டியில் காரில் 4 பேருக்கு மேலே போனால் அவங்க நேம் டீட்டெயிலெலாம் இந்த ஃபைலில் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கணும். அதை தான் இதில் கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் கொடுங்க. இதில் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இது 4 பேருக்கு மேலே போகும்போது அவங்க டீட்டெயிலெலாம் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ அதை கவுண்ட் என்ட்ரு பண்ணிட்டு உங்களோட நேமு, மதர் ஆர் ஃபாதர்ஸ் நேமு, ஏஜி, ஜெண்டர், ஆதார் நம்பர், அட்ரஸ், லோக்காலிட்டி, தாலுகா, டிஸ்ட்ரிக், இந்த எல்லா டீட்டெயிலுமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. முன்னாடி என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணுங்க. அடுத்து உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு அந்த கேப்சா என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி இதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு லாகின் கொடுங்க. ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி ரெண்டு மேஜர் ஆப்ஷன் இருக்கும், தனிநபர், தொழில் நிறுவனம். தனிநபர் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விண்டோ ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு இதில் ரீசன், நீங்கள் என்ன ரீசனால் வெளியூர் போகிறீங்க அந்த ரீசனுக்காக. இதில் 4 ஆப்ஷன் இருக்குது, டெத்து, மேரேஜ், மெடிக்கல் எமர்ஜென்சி, ரிட்டன் டு ஸ்டாண்டர்ட். ஸோ நான் சாம்பிளுக்கு மேரேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து நீங்கள் எங்கே வர போகணும், வித்தின் டிஸ்ட்ரிக்டா, அவுட் சைட் டிஸ்ட்ரிக்டா, கோயிங் டு அவுட் சைட் தமிழ்நாடா, தமிழ்நாட்டுக்கு வர போகிறீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த எந்த எங்கே போகிறீங்கன்னு. அடுத்து டேட்டு, எந்த டேட்டில் நீங்கள் கிளம்புறீங்க அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த டேட்டு வரைக்கும், எல்லாம் 1 டே மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 டேக்குள்ளே நீங்கள் போயிட்டு வந்துடணும். அடுத்து உங்களோட நேமு, உங்களோட நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட ஃபாதர்ஸ் நேம் ஆர் ஹஸ்பண்ட் நேம், இதில் ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி கொடுக்கணும், இன்புட் கொடுக்கணும். அடுத்து உங்களோட ஏஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 பேரா, 3 பேரா, 4 பேரா, மேக்ஸிமம் 3 பேர் தான் கொடுத்துருக்காங்க அதில் இப்போதைக்கு. அடுத்து நீங்கள் உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு ஏதோ ஒன்று. அடுத்து அந்த ஐடி ப்ரூஃபோட நம்பர், ஆதார் கார்டுனா ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த ஐடி ப்ரூஃபோட சாஃப்ட் காஃபி 500 KB இருக்கணும், அதே அப்லோட் பண்ணணும். அதை ப்ரௌஸ் கொடுத்து அந்த ஃபைலை அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணிட்டேன்.
அடுத்து நீங்கள் எதில் போகிறீங்க, பஸ்ஸா வேனா காரா பைக்கா? ஸோ கார்னால் எத்தனை பேர், பஸ்னால் எத்தனை பேர், அந்த குவான்டிட்டியும் அதில் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ பேர் போகலான்னு. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களோட கார் நம்பர், வெஹிக்கிள் நம்பர் அதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா டீட்டெயில் எதுவும் தேவைன்னா அதில் கிளிக் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ அடுத்து வர வேண்டிய ஸ்டெப் டூவில் ஃப்ரம் டூ, அதாவது நீங்கள் எங்கேருந்து கிளம்புறீங்க, எங்கே போகிறீங்க, டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில் என்ட்ரு பண்ணுங்கள். உங்கள் ஸ்ட்ரீட் நேமு, ஸோ உங்கள் ஏரியா நேமு, அந்த மாதிரி தான் ஸ்டேட்டு எல்லாமே. ஃப்ரம் டூவில் ரெண்டு சைடு என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்து இப்போ நான் மேரேஜ்னு செலக்ட் பண்ணிருக்கிறதால ஸோ அந்த இன்விடேஷன் சாஃப்ட் காப்பி கேட்குறாங்க. உங்கள்கிட்ட அந்த இன்விடேஷன் தான் ஃபோட்டோ எடுத்து இதில் அப்லோட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துருந்தாலும் அந்த வாட்ஸ்அப்பில் உள்ள தான் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து வந்து நான் ஃபஸ்ட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்களா ஒரு எக்ஸல் ஃபைலு, நாலு பேருக்கு மேலே போகணும். ஸோ அந்த ஃபைலை இதில் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. அதை அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு சின்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும், நீங்கள் போகும்போது என்னெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி. அதையும் கிளிக் பண்ணிட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிரும். ஸோ அதில் ஸ்டேட்டஸில் வந்து பெண்டிங்கில் இருக்கும், அவங்க அப்ரூவ் பண்ணட்டும் உங்களுக்கு அப்ரூவ்டுன்னு வரும். அப்ரூவ் ஆன விட்டு நீங்கள் அதை ப்ரிண்ட் எடுத்து கூட அவங்க வண்டியில் ஒட்டிட்டு நீங்கள் போய்ட்டு வரலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.